எண்நூற்றி ஐம்பத்து ஏழுலந்தான் பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை கேப்சர் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க நிறைய போர் எடுக்கிறாங்க மராத்தா வாஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்ளோ மைசூர் வார்ன்னு நாலு மைசூர் வார் போர் புரிஞ்சு தான் இப்படி நிறைய போர்கள் செஞ்சு தான் இந்தியாவை வந்து ஒன்று சேர்த்தேன் ஓகே இந்தியாவை வந்து அவங்க கைப்பற்றினாங்க இதில் டேரெக்டாக அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த ஊரெல்லாம் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்தியாவில் அவங்களுக்கு கீழே அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட பதினேழு ப்ராவின்ஸ் இருந்துச்சு இந்தியன் சப் கான்டினென்ட் அப்போ இந்தியா கிடையாது நல்ல நிபோஜ்கோன் இந்தியன் சப் கான்டினென்ட் அதுக்கு கீழே பதினேழு ப்ராவின்ஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்துச்சு பிரின்ஸ்லி ஸ்டேட்னா என்ன அவங்க வந்து ஆட்சி செய்ய மாட்டாங்க ஐ மீன் பிரிட்டிஷஸ் ஆட்சி செய்ய மாட்டாங்க ராஜா ராஜாவாகவே இருப்பார் ஆனால் பிரிட்டிஷ்க்கு கீழே இருப்பாங்க இதை வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் எல்லாம் பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டுகளில் கீழே இருந்துச்சு அதான் மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்தில் ஹைதராபாத்து அப்புறம் ஐ மீன் ராஜஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது